தனிமையிலே நந்தவனத்திற்கு செல்ல வேண்டும். தங்கையாகப்பட்டவள் தனிமையிலே சென்றிருந்த வேளையிலே தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரன் என்னுடைய மகளிடத்திலே தவறான முறையிலே நடந்து கொண்டதால் தங்கையை காப்பாற்ற வேண்டும் என்று சென்ற என்னுடைய மகன் தேவ இந்திரன் கரத்தால் மாண்டு விட்டான். அப்படி என்றால் அந்த மகேஸ்வரியால் அல்லவா என்னுடைய மகன் மாண்டிருக்கின்றான். இருந்த ஒரே மகன் ஒப்பற்ற மகன் மாண்டு விட்டான். என்னுடைய மகள் அல்லவா மகேஸ்வரி. ஒரு நேரத்திலே தந்தையின் உதவி என்பதே தேவைப்படாது என்று என்னிடத்திலே சத்தியம் செய்துவிட்டு சென்றவள் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று சென்ற என்னுடைய மகன் மாண்டுவிட்டான். ஆனால் பெண்ணிற்கு தந்தை செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனையோ இருக்கின்றன. என்னுடைய மகனை இழந்து நான் தவிக்கின்றேன் அல்லவா. அதே போன்று மகேஸ்வரி தவிக்க வேண்டும். தகுந்த வயதை அடைந்து விட்டால் என்னுடைய மகள் மகேஸ்வரி யார் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டியது இந்த தந்தையின் கடமை அல்லவா. ஆகையால் என்னுடைய மகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அதற்கு தகுதியான ஆடவனை சேர்த்து வைக்க வேண்டும். எந்த நாட்டில் எந்த இளவரசு இருந்தாலும் நான் போய் கண்டுபிடிச்சு சேர்த்து வர. ஆண்டவன் கொண்ட அகங்காரம் கொண்ட அந்த மகேஸ்வரிக்கு நாட்டு இளவரசர் வேண்டுமா இதுவா. அவளார் அல்லவா என்னுடைய மகன் மணிகண்டன் மாட்டான். ஆகையார் அழகான ஆண்மகன் எவனுமே அவனுக்கு மகன் மணமகனாக இருக்கின்ற எப்படிப்பட்டவனை கொண்டு வர வேண்டும் தெரியுமா. வியாதிகளிலே தலை சிறந்த வியாதியாக இருக்கக்கூடிய 4448 வியாதியிலே தலை சிறந்த வியாதி ஒரு தொயநோய் விழித்தவனை கொண்டு வந்ததால் என்னுடைய மகள் மகேஸ்வரிக்கு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவன் எங்கிருந்தாலும் சரி கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை.